வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வரும் 10ஆம் தேதி பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சி நடக்கிறது. இது தொடர்பாக அனைத்து துறைகளின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. ஆட்சியர் வல்லவன் தலைமை தாங்கினார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் பிரிகேடியர் வீரேந்தர் தாக்கர், துணை ஆட்சியர்கள் மற்றும் காவல், வருவாய், சுகாதாரம், உள்ளாட்சி, பொதுப்பணி, தீயணைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக தேசிய பேரிடர் மேலாண்மை முகமையின் வழிகாட்டுதலோடு நாளை மறுநாள் பிப்ரவரி 10ஆம் தேதி பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. தேசிய பேரிடர் மேலாண்மை முகமை, தேசிய பேரிடர் மீட்பு குழு, கடலோர காவல்படை, கப்பற்படை, இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்போடு புதுச்சேரி அரசின் காவல், சுகாதாரம், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சி, தீயணைப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளின் ஒத்துழைப்போடு இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிக மழைப்பொழிவால் ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்கின் காரணமாக மக்கள் அபாய நிலைக்கு உள்ளாகும் போது அவர்களை மீட்டு நிவாரண மையங்களில் சேர்ப்பது, அவர்களுக்கு வேண்டிய மருத்துவம், உணவு மற்றும் இதர வசதிகளை செய்து தருவது என்பது குறித்தும், எடுத்துக்காட்டாக பேரிடர் காலத்தின் போது விபத்துக்குள்ளாக கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது என்ன மாதிரியான தடுப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான மருத்துவ சேவைகள் வழங்க வேண்டும், என்ன மாதிரியான முதலுதவி மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அரியாங்குப்பம் என்ஆர் நகர், காலாப்பட்டு, காரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையம், ஆரியபாளையம் பாலம் உள்ளிட்ட 5 இடங்களில் பல்வேறு விதமான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. காரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்திற்கு அழைத்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்க வேண்டும், ஆரியபாளையம் பாலத்தில் பொதுமக்கள் விபத்துக்குள்ளானால் எப்படி மக்களை காப்பாற்றுவது, வெள்ளப்பகுதியிலிருந்து அழைத்து வரப்படும் மக்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற ஒத்திகை நிகழ்ச்சி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நடைபெறும். எனவே பொதுமக்கள் தேவையற்ற பீதிக்குள்ளாக வேண்டியதில்லை, இதற்கு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். புதுச்சேரி கடற்கரை குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டிடம் ரூபாய் 12 கோடியில் சீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கடந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக மேரி கட்டிடத்தை திறந்து வைத்தார். இருப்பினும் கட்டிடம் பயன்பாட்டிற்கு வராமல் மூடப்பட்டு இருந்தது. கடந்த ஜனவரி 27ஆம் தேதி மேரி கட்டிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுவை முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று புதுச்சேரி நகராட்சியிடம் கட்டிடத்தை மீண்டும் ஒப்படைத்ததாக கூறினார். இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் மேரி கட்டிடத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தை 3 ஆண்டுகளுக்கு முன்பு கலை பண்பாட்டுத்துறைக்குட்பட்ட அருங்காட்சியக பிரிவுக்கு வழங்கி அப்போதைய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. தற்போது மேரி கட்டிடத்தின் சாவிகள் தலைமை செயலர் ராஜு வர்மாவிடம் ஒப்படைக்கப்பட்டதால் நகராட்சி நிர்வாகத்தால் பயன்படுத்த முடியவில்லை. மேரி கட்டிடத்தில் நகராட்சி அலுவலகம் செயல்பட தற்போதைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் அனுமதி பெற வேண்டும். இந்நிலையில் நகராட்சி ஆணையர் பணியிடம் மாற்றப்பட்டுள்ளதால் இது விஷயத்தில் புதிய ஆணையர் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தீர்வு காணப்படும் என தெரிகிறது. புதுச்சேரியில் வீடு நிலம் உள்ளவர்கள் பிரான்ஸ் நாட்டில் குடியுரிமை பெற்று வசித்து வருகின்றனர். இரட்டை குடியுரிமை பெற்ற அவர்களது நிலம் மற்றும் வீடுகள் மர்ம நபர்களால் ஆக்கிரமிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இது குறித்து பிரான்ஸ் உறுப்பினர்கள் சபையிலும் விவாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய பிரெஞ்சு சங்கத்தின் பிரதிநிதிகள் புதன்கிழமை புதுச்சேரி தலைமை செயலர் ராஜு வர்மாவை சந்தித்து வீடு நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து பேசப்பட்டதாக ஆட்சியர் அலுவலக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. உடன் காவல்துறை தலைவர் சந்திரன், ஆட்சியர் வல்லவன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா ஆகியோர் இருந்தனர். புதுவை தட்டாஞ்சாவடி கட்டிட மற்றும் கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் முன்பு ஏஐடியுசி கட்டிடக்கலை தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது.
சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் சந்திரசேகரன், பொருளாளர் கந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஏஐடியுசி கௌரவ தலைவர் அபிஷேகம், பொதுச் செயலாளர் சேது செல்வம், பொருளாளர் அந்தோணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு போராட்டத்தை துவக்கி வைத்து கண்டன உரையாற்றினர். நிர்வாகிகள் ஞானவேல், பாலன், ராஜகுமாரி, முத்துவேல் உட்பட 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தொழிலாளர் துறை ஆணையர் பதவியை நிரப்ப வேண்டும், நல வாரியத்தில் நிரந்தர பொறுப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும், தொழிலாளர் நலத்திட்டங்களை காலத்தோடு வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போக்சோ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அரசு பள்ளி தற்காலிக ஊழியருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டது. புதுச்சேரி அருகே தவளக்குப்பத்தை சேர்ந்தவர் பரணி என்ற பரணிதரன் அரசு பள்ளியில் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த 2015 அதே பள்ளியை சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக எழுந்த புகாரை அடுத்து பரணிதரனை தவளக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. தற்போது வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட பரணிதரனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் ₹1000 அபராதமும் செலுத்த தவறினால் மேலும் 1 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி செல்வநாதன் உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு அரசு ₹400,000 நிவாரணம் வழங்கவும் நீதிபதி பரிந்துரைத்தார். இந்த வழக்கில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரி அருகே இளைஞர் கொலை வழக்கில் சிறார்கள் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே அரியாங்குப்பம் ஆர்கே நகர் மாஞ்சோலை வீதியை சேர்ந்த சதாசிவம் மகன் பிரவீன் இவர் மீது ஏற்கனவே கொலை வழக்கு உள்ளது. இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி இரவு பிரவீன் மர்ம கும்பலால் அதே பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து அரியாங்குப்பத்தை சேர்ந்த ஆகாஷ், கவி, மனோ மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஜான், கார்த்தி ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். அப்போது முன் விரோதத்தில் கொலை நடந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பிடிபட்ட 5 பேர் மற்றும் கொலையாளிகளுக்கு உதவியாக 2 சிறார்களை போலீசார் கைது செய்தனர். கைதான 5 பேரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 2 சிறார்களும் அரியாங்குப்பத்தில் உள்ள சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். மேலும் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனையில் தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து கொண்டே வாடகை வீட்டில் கஞ்சா செடிகளை வளர்த்த வடமாநில இளைஞர்கள் இருவரை பிடித்து போலீசார் விசாரணை. திருபுவனை அருகே உள்ள திருவண்டார்கோவில் ஏரிக்கரை சாலையில் வடமாநில தொழிலாளர்கள் வாடகை வீட்டில் தங்கியிருந்து அப்பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்நிலையில் வடமாநில தொழிலாளர்கள் குடியிருக்கும் பகுதியில் அதிகப்படியான இளைஞர்கள் வந்து செல்வதாகவும் சில நேரங்களில் அங்கே இருக்கும் இளைஞர்கள் சிலர் போதையில் இருப்பதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் திருபுவனை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி வடக்கு பிரிவு எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் மேற்பார்வையில் சப் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் தலைமையில் குற்றவியல் போலீசார் சத்யமூர்த்தி, அசோகன் ஆகியோர் அப்பகுதியில் பணிபுரிந்து வந்த வடமாநில இளைஞர்களை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து திருபுவனை வழியாக திருவண்டார்கோவில் ஏரிக்கரைக்கு செல்லும் சாலையில் ஒரு வீட்டில் வடமாநில இளைஞர்கள் இருவர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை பிடித்து விசாரணை நடத்தியதில் வாடகை வீட்டின் பின்புறம் இருந்த சிறிய தோட்டத்தில் பல்வேறு பூக்கள் உள்ள செடிகளின் நடுவே கஞ்சா விதைகளை தூவி அதனை செடிகளாக வளர்த்து அதில் வரும் கஞ்சா இலைகளை பதப்படுத்தி விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தியதில் ஒடிசா அருகே உள்ள மயூரா பஞ்சன் கிராமத்தைச் சேர்ந்த ராதா மோகனின் மகன் சர்பன்குமார் நிகாரா, அதே பகுதியைச் சேர்ந்த தசரா பத்ரா ஆகிய இருவரும் சேர்ந்து அங்குள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இந்த கஞ்சா செடிகளை வளர்த்து விற்பனை செய்ததை போலீசார் விசாரணையில் கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 30 கிராம் மதிப்புள்ள 1 அடி நீளம் வளர்ந்த கஞ்சா செடிகள், 100 கிராம் மதிப்பிலான கஞ்சாவை கைப்பற்றி விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து இருவரையும் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
மேலும் திருபுவனை பகுதியில் பல்வேறு தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வரும் வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் இளைஞர்களை கண்காணிக்க போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். காலாப்பட்டில் கட்டுமான அலுவலகத்தில் ரூபாய் 25 லட்சம் திருட்டு சம்பவத்தில் என்ஜினியர்களிடம் போலீசார் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஹரிஷ் தொழிலதிபரான இவர் புதுவை பல்கலைக்கழகத்தில் நடந்து வரும் கட்டுமான பணியினை கான்ட்ராக்ட் எடுத்து மேற்கொண்டு வருகிறார். 100க்கும் மேற்பட்டவர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கட்டுமான பணியில் தெலுங்கானா தமிழகம் புதுவை பகுதியை சேர்ந்த பல்வேறு தொழில்நுட்ப வல்லுநர்களும் என்ஜினியர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். காலாப்பட்டு பங்களா தெருவில் சிறிய அலுவலகத்துடன் கூடிய வீடு ஒன்று தொழிலதிபர் ஹரிஷ் வாடகைக்கு எடுத்து அங்கு புதுவை மற்றும் தெலுங்கானாவை சேர்ந்த 4 என்ஜினியர்களை தங்க வைத்து கட்டுமான பணியினை மேற்கொண்டு வந்தார். கடந்த 4ஆம் தேதி ஹரிஷ் ஹைதராபாத்தில் இருந்து காலாப்பட்டில் உள்ள என்ஜினியர்களுக்கு போன் செய்து முக்கிய நபர் ஒருவர் ரூபாய் 35 லட்சம் பணம் தருவார், அதை வாங்கி பாதுகாப்பாக வைக்கும்படி கூறினார். அதன்படி புதுவையை சேர்ந்த ஒருவர் ரூபாய் 35 லட்சத்தை அங்கு தங்கி இருந்த என்ஜினியர்களிடம் கொடுத்துவிட்டு சென்றார். ஒரு பையில் அடுக்கி கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை என்ஜினியர்கள் வாங்கி அவர்கள் தங்கி இருந்த அலுவலக வீட்டில் வைத்திருந்தனர். இந்த நிலையில் 6ஆம் தேதி ரூபாய் 35 லட்சத்தில் 25 லட்சம் ரூபாய் திருடு போய் விட்டதாக என்ஜினியர்கள் தொழிலதிபர் ஹரிஷுக்கு தகவல் தெரிவித்தனர். அதிர்ச்சியடைந்த ஹரிஷ் காலாப்பட்டு போலீசில் புகார் அளித்தார். இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் தனசெல்வம், சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பணம் திருட்டு போன சம்பவத்தில் அறையில் தங்கி இருந்த தமிழகத்தை சேர்ந்த ஒரு என்ஜினியர் மற்றும் தெலுங்கானாவை சேர்ந்த 3 என்ஜினியர் உட்பட 4 பேரிடம் துருவி துருவி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி திருமுடி நகர் முதல் குறுக்கு தெருவில் வசிப்பவர் பாலா, இவரது வீட்டிற்கு அருகே அண்ணா சாலையில் பிலால் அசைவ ஹோட்டல் உள்ளது. இதன் கழிவுகள் அடிக்கடி பாலா வீட்டு அருகே கொட்டப்படுவதால் பாலாவுக்கும் ஹோட்டல் உரிமையாளர் முகமது நிஜாமிற்கும் தகராறு இருந்து வருகிறது. இதன் உச்சமாக கடந்த 7ஆம் தேதி பாலா வீட்டு வாசலில் மனித கழிவுகளை நிஜாம் கொட்டியுள்ளார். இந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதன் அடிப்படையில் தேசிய மனித உரிமை ஆணையம் மற்றும் பெரியகடை காவல் நிலையத்தில் பாலா புகார் அளித்துள்ளார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 13வது ஆண்டு தொடக்க விழா நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நிலத்தடி நீர் ஆணைய சேர்மன் பொறியாளர் சிவகாந்தன் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு எழுதுகோல் நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட பள்ளி உபகரணங்களை வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன், தட்சிணாமூர்த்தி, முனுசாமி, கார்த்தி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் ஐடி விங் மீடியா தலைவர் பாஸ்கர், துணைத் தலைவர் சந்துரு உட்பட அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட அய்யங்குட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடத்தை ரூபாய் 13,34,000 மதிப்பில் மேம்படுத்தும் பணியின் துவக்க விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள வடக்கு புற கட்டிடம் மற்றும் கழிப்பறை கட்டிடங்களை புனரமைத்தல், மேற்கு புற கட்டிடத்திற்கு வர்ணம் பூசுதல், மேலும் பள்ளிக்கு சுற்றுச்சூழல் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு பொதுப்பணித்துறை மூலமாக 29,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி, கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், செயற்பொறியாளர் மாணிக்க வாசகம், கல்வித்துறை முதன்மை அதிகாரி தனசெல்வன் நேரு, பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் ஜெயமாறன் ராஜ், பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியைகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள்,
கிராம தலைவர்கள் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். காரைக்கால் கோட்டுச்சேரி பகுதியில் நடைபெறும் சாலை அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த அமைச்சர் சந்திர பிரியங்கா விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி திருவேட்டக்குடி காலனி பகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனிடையே இன்று நேரில் சென்று சாலை அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா சாலையின் தரம் மற்றும் பணிகளின் விவரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து பணிகளை விரைந்து முடிக்குமாறு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பெண் வழக்கறிஞரை தாக்கிய வழக்கில் மூன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சண்முகாபுரம் நெசவாளர் வீதியைச் சேர்ந்தவர் புவனேஸ்வரி வழக்கறிஞர். இவர் வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த தணிகை வேலுக்கு கடன் கொடுத்துள்ளார். இந்நிலையில் கடனை திருப்பி கேட்டபோது தணிகை வேலுக்கும் வழக்கறிஞர் புவனேஸ்வரிக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் கடந்த 6ஆம் தேதி புவனேஸ்வரி தாக்கப்பட்டார். இதுகுறித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் தணிகைவேல் உட்பட மூவர் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் தனியார் தொண்டு நிறுவனத்தின் நிதி உதவியுடன் புதிய வகுப்பறைகள் கொண்ட கட்டிட திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு, முதன்மை கல்வி அலுவலர் தனசெல்வன் நேரு, பள்ளி துணை ஆய்வாளர் பக்கேசாமி, தனியார் தொண்டு நிறுவன தலைவர் ஹேமச்சந்திரன், துணை இயக்குநர் மேத்யூ வால்டர் மற்றும் கிராமாலயா தொண்டு நிறுவனத்தினர், கிராம பெரியவர்கள், மக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள், பெற்றோர், ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கடந்த 2007ஆம் ஆண்டு புதுச்சேரி பத்துக்கண்ணு சந்திப்பில் அம்பேத்கர் சிலை வைக்கப்பட்டது. பல்வேறு காரணங்களுக்காக கடந்த 2013ஆம் ஆண்டு வருவாய்த்துறையினர் இந்த சிலையை அகற்றினர். அப்போது விசிகா, அம்பேத்கர் இயக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்போது ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் ரங்கசாமி அரசே அம்பேத்கருக்கு வெண்கல சிலை வைக்கும் என சட்டப்பேரவையில் அறிவித்து அந்த சிலையும் செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை குடோனில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிலை முன்பு வைக்கப்பட்டிருந்த பத்துக்கண்ணு சந்திப்பிற்கு வந்த விசிகா மற்றும் அம்பேத்கர் இயக்கத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை குடோனில் உள்ள அம்பேத்கர் சிலையை வருகின்ற 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த நாளிற்குள் பத்துக்கண்ணு சந்திப்பில் நிறுவிட கோரி முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் துறை அதிகாரிகளுக்கு மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அம்பேத்கர் சிலையை அரசு நிறுவிட வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் நாகூரார் தோட்டம் பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் குறைபாடு நிலவி வந்தது. இதுகுறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரிடம் கிராம முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் ரூபாய் 13 லட்சம் செலவில் புதிதாக 315 கிலோ வாட் திறன் கொண்ட மின்மாற்றி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அந்த பணிகள் முடிவுற்ற நிலையில் புதிய மின்மாற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்று அர்ப்பணிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், கிராம முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள கதிர்வேல் சுவாமி கோவில் சடல் உற்சவம் நாளை நடைபெற உள்ளது. இதனால் நாளை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை தட்டாஞ்சாவடி, ராஜீவ்காந்தி சிக்னலில் இருந்து மேட்டுப்பாளையம் சந்திப்பு சிக்னல் வரை வழுதாவூர் சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் ராஜீவ்காந்தி சிக்னலில் இருந்து கோரிமேடு சென்று அங்கிருந்து மேட்டுப்பாளையம் கனரக வாகன ஊர்தி மையம் வழியாக மேட்டுப்பாளையம் சென்றடைய வேண்டும். அதுபோல்
மேட்டுப்பாளையத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி வரும் வாகனங்கள் மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை சாலை வழியாக கோரிமேட்டை அடைந்து அங்கிருந்து புதுச்சேரி வர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.